இதை குடிச்சிட்டு கரெக்டாக கவுண்ட் டவுன் பார்த்துங்க. 2 நிமிஷம் முடிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு அப்படியே உடல் சூடேறும். ஃபேன் ஆஃப் பண்ண சொல்லுவீங்க, கம்பளி போடுற சொட்டை பிறந்து எடுக்க சொல்லிடுவீங்க, அழகாக வேர்க்கும், இறைப்பு சுத்தமாயிரும், நச்சு போயிடும், பிளட்டுக்குள்ளே இன்க்ரீஸ், பிளட்டுக்குள்ளே எந்தெந்த இடத்துல கழிவுகள் இருக்கோ தேக்கங்கள் இருக்கோ அது பூரா சுத்தமாக வெளியே கொண்டு வந்துடும். நவீன மருத்துவம் தொடர்ந்து சாப்பிட்ற ஆங்கில மருந்தினால் வர சைடு எஃபெக்ட், நமக்கே தெரியாமல் உணவு தேக்கங்கள் கழிவாக கிடக்கிற கிருமிகள், இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறதுக்கு அற்புதமான ஒரு கஷாயம் வேப்ப ஈர்க்கு கஷாயம். காய்ச்சலுக்கு, குளிர் ஜுரத்துக்கு, 18 வகை ஜன்னி தோட்டத்துக்கு, உள்ளுறுப்புகள் குளிர்ச்சி அடைஞ்சிருந்தால் அதை சூடு பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி, கபம் கரையிறதுக்கு, உள்ளே இருக்க காய்ச்சலுக்கு உண்டான அணுக்களை வைரஸ் எதிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இது வந்து பக்திக்கு மட்டும் கொடுத்ததில்லை, இதுக்குள்ள அருமருந்து இருக்குது, இப்போ செய்யப்படும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதுலேருந்து 10 குச்சி எடுத்துக்கோங்க. வேம்புனாலே இலகா மருத்துவங்களே நிறைந்தது அப்படின்னு சொல்லுவோம். இதில் நான் அப்படியே மாற்றம் பாருங்களேன், இதில் தேவையானது வேம்பு இலையல்ல. இதனுடைய ஈர்க்கு தான் வேணும். என்னப்பா சொல்ல, இதில் ஈர்க்கு சத்து இதில் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. இங்கே பாருங்க, இது மாதிரி கிள்ளி போட்டுருங்க. அவ்வளோதான். இது கூட என்ன பண்ணோம், 1/2 ஸ்பூனு சீரகம் போட்டுக்கிறோம், 1/2 ஸ்பூனு மிளகு போட்டுக்கிறோம், 1 சிட்டிகை மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். இப்போ நம்ம இந்த கஷாயத்துக்கான மூலப்பொருள் ரெடி. வழக்கம் போல் என்ன பண்ணுறோம், 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். சரி, மூலப்பொருள் ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ண, வழக்கம் போல் இதில் பொருளெல்லாம் கலந்தாச்சு, இப்போதைக்கு அடுப்பில் வச்சிட்டோம். இந்த 1 டம்ளர் தண்ணி கொதிக்க எவ்வளோ நேரம் ஆகும், நமக்கு அந்த நேரம் தான் மருந்து செய்கிற நேரமே. இப்போ நம்ம வந்து நகரத்துக்குள்ளே இருக்கோம், சளி பிடிச்சா காய்ச்சல் வந்தால் தும்மனா இருமுனா உடனே டாக்டர் போகிறோம். மலைக்குள்ளே வாழ்ந்தால் கோடிக்கணக்கான மக்கள் எந்த மருத்துவரும் உடனே போவான், அவனோட வாழ்க்கை சூழல் அங்கனுக்குள்ளே அந்த இடத்துக்குள்ளே இருக்கிற செடி கொடிகளை வச்சு வைத்தியம் பார்த்துக்குவான். இதுதான் நம்ம பண்டைய மருத்துவ முறையாக இருந்தது. இன்றைக்கி நவீன விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு, ஆனாலும் நவீன விஞ்ஞானம் வராதுக்கு முன்னாடி கோடானு கோடி மக்கள் உற்பத்தி பண்ண நாட்டுக்குள்ளே இதை கொண்டே மருத்துவம் பார்த்தான், இதை கொண்டே வைத்தியம் பார்த்தான், இதை கொண்டே பிரச்சனை செய்தது நல்லா இருந்தான். எளிமையான மருத்துவம் கொதிக்க ஆரம்பிச்சு. இதை கொதிக்க எவ்வளோ நேரம், வீட்டில் போரையை பற்றி படுக்கிற நேரத்தில் வந்துச்சு கஷாய ரெடி, அவ்வளோதான், வெந்தா முடிஞ்சது. பொதுவாக ஏன் இவ்வளோ பாட்டி வைத்தியத்தில் வந்து இவ்வளோ எளிமையான மருத்துவம் பெருநோயில் தீர்த்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரத்தத்தில் எளிதாக கலக்கும், கொதிச்சா சத்துப்புறம் பிரிய ஆரம்பிச்சு. இது கண்டென்ட் அதிகமாக திடப்பொருளாக ஒரு உணவு இருந்ததுன்னா அது ஜீரணமாகி சத்தை பிரித்து கழிவுகள் வெளியேறி அது சத்தாதுக்கு பொருளுக்கு போகிற ரத்தத்தில் கலந்து உடலுக்கு போய் சேர ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் கஷாயம்னா பிரிக்க ஒன்றும் இல்லை, டைரெக்டாக ஊசி இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி உடனே உள்ள நுழைஞ்சு வயிற்றுக்குள்ளே போய் இறைப்பைக்கு போய் உடனே எடுத்து செலவழிக்க ஆரம்பிச்சிடும். இது குடித்த நல்ல கவுண்டன் பாருங்க, குடித்த 2 நிமிஷத்தில் 120 செகண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் குத்துல வேர்க்க ஆரம்பிச்சிடும். வேறு போய் கழிவுகள் வெளியேறினாலே மனுஷனுக்கு வியாதி இல்லை, இந்த முடிஞ்சிச்சு அவ்வளோதான். மற்ற இது மாதிரி இதில் ஜீனி சர்க்கரை எதுவும் கலக்கக்கூடாது. இன்றைக்கி நவீன உணவகங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு உணவை தருமோ அதே கிளாரிட்டி, அதே கண்டென்ட், அதே விஷயத்தை வந்து நம்மளுடைய அடுப்படியும் கொடுக்கும். அவ்வளோதான், நம்ம அருமையான கஷாயம் ரெடி பண்ணுறோம். இது ஆரோக்கியமான மருத்துவம், இதுக்குன்னு மெனக்கெடுதல் எதுவுமே தேவையில்லை. நம்ம வீட்டுக்குள்ளேயே சொர்க்கம் இருக்குது, வீட்டுக்குள்ளேயே கடவுள் இருக்கார், வீட்டுக்குள்ளேயே ஆன்மீகம் இருக்குது, வீட்டுக்குள்ளேயே மருத்துவம் இருக்குது. வெளியில் போகும்போது நம்ம 1000 கஷ்டங்கள் தரும். இந்த அழகான குடிநீர் இதை குடிச்சிட்டு கரெக்டாக கவுண்ட் டவுன் பார்த்துங்க, 2 நிமிஷம் முடிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு அப்படியே உடல் சூடேறும். ஃபேன் ஆஃப் பண்ண சொல்லுவீங்க, கம்பளி போடுற சொட்டை பிறந்து எடுக்க சொல்லிடுவீங்க, அழகாக வேர்க்கும், இறைப்பு சுத்தமாயிரும், நச்சு போயிடும், பிளட்டுக்குள்ளே இன்க்ரீஸ், பிளட்டுக்குள்ளே எந்தெந்த இடத்துல கழிவுகள் இருக்கோ தேக்கங்கள் இருக்கோ அது பூரா சுத்தமாக வெளியே கொண்டு வந்துடும். நவீன மருத்துவம் தொடர்ந்து சாப்பிட்ற ஆங்கில மருந்தினால் வர சைடு எஃபெக்ட், நமக்கே தெரியாமல் உணவு தேக்கங்கள் கழிவாக கிடக்கிற கிருமிகள், இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறதுக்கு அற்புதமான ஒரு கஷாயம் வேப்ப ஈர்க்கு கஷாயம்.